அனைவருக்கும் வணக்கம். ஜெமினி தங்கவேல் ஆஸ்ட்ரோ வழங்கும் ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய பலன். வணக்கம். சுபகாரியங்களுக்கெல்லாம் ஏற்ற நட்சத்திரம் ஹஸ்தம். கருப்பு நிறம் 5 நட்சத்திரங்கள் கைபோல் அமைந்து இந்த உடு ஆண் நட்சத்திரம். தேவகணத்தை சார்ந்தது. இதன் தேவதை சூரிய பகவான். இதை அதோமுக நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். பொதுவான குணங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு. பேரும் புகழும் பெற்று கடைசி காலத்தில் சுகமாக வாழ்வார்கள். ஆழ்ந்த யோசனை உள்ளவர்கள். அண்டியவர்களை காப்பாற்றுவார்கள். இரக்க சுபாவத்துடன் பாவ புண்ணியம் பார்த்து காரியங்களை செய்வார்கள். மக்கட்பேறு நிறைந்தவர். பெண்களுடன் பழகுவதிலும் அழகாக பேசுவதிலும் தேர்ந்தவர்கள். குரு பக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்தவர்கள். எதிரிகளை தோல்வியுற செய்வதில் வல்லவர். எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து தீர வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் எந்தவித இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல் உழைப்பவர். இதில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தையும் தீர்க்கமாக யோசித்தே செய்வார்கள். மனம் வைத்து செய்தால் எதையும் அழகாக செய்து முடிப்பார். வெற்றி வாய்ப்பை எண்ணியே எதையும் மேற்கொள்வர். 4 பாதங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு. முதல் பாதம் செவ்வாயினுடைய அம்சத்தை பெற்றது. உடல் வலுவும் மனோதிடமும் நிறைந்தவர். துணிந்து பல காரியங்களை செய்வார். உண்மையே பேச விரும்புவர். 2 பாதம் சுக்கிரனின் அம்சம். இதமாகவும் கவர்ச்சியாகவும் பேசி நடந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் நல்லவனாக விளங்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சிறிது மந்த புத்தி வாய்க்க பெற்றவர்கள். 3 பாதத்துக்கு புதன் தலைவர். அறிவாளியாகவும் பல மொழிகளை கற்பதிலே ஆர்வம் உள்ளவராகவும் விளங்குவர். வர்த்தகத்தில் திறமைசாலி. தர்ம குணம் அதிகம். 4 பாதத்துக்கு சந்திரன் தலைவர். பணக்காரராக இருப்பார்கள். அரசு பணிகளில் சிறந்து விளங்குவார்கள். நண்பர்களும் உறவினர்களும் சமயத்தில் தயங்காமல் உதவி செய்வார்கள். சிறிது முன்கோபம் உள்ளவர்கள். இந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்? இதில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த யோசனையில் இருப்பார்கள். சிறு விஷயங்களை பற்றியும் எப்போதோ ஏற்படும் செயலுக்கே இப்போதை சிந்திக்க தொடங்கிவிடுவார்கள். அஸ்தம் என்றால் கை. இவர்கள் தொடங்கும் எந்த செயலும் நீடித்து பலன் தரத்தக்க வகையில் அமையும். ஆனாலும் தங்களுக்கென்று ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் அவ்வளவு வெற்றி கிட்டாது. இப்படியெல்லாம் சூத்திரம் என்பதுதான் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி கூறுகிறது. அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்காக வந்து இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள். இந்த நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராமர் பகவானுடைய குமாரர்கள் லவா குசர்கள் பிறந்தனர். அநேகமாக மத்திய வயது வரையில் சிரமப்பட்டு பின்னாலே சௌகரியமாக இருப்பார்கள். தகப்பனார் அதிக நாள் வாழமாட்டார் என்றும் சொல்வார்கள். இதில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சாமான் விளக்கி இறங்கும் முகமாக தோன்றும். மாத ருதுவானால் சிறந்த புத்திரர்களை பெறுவார்கள். வளமிக்க வாழ்க்கையாக அமையும். கல்யாணம் பெயர் சூட்டுதல் சீமந்தம் உபநயனம் கல்வி கற்க தொடங்குதல் வேதம் பயில ஆரம்பித்தல் முதலிய நல்ல காரியங்களுக்கு இந்த நட்சத்திரம் ஏற்றது. வியாபாரத்தை தொடங்கினால் பெருகி செழிக்கும். மந்திரோ உபதேசம் செய்யறதுக்கு ஏற்றது. பெரிய மனிதர்களையும் முக்கிய காரியங்களையும் உத்தேசித்து அதிகாரிகளை சந்திக்கவும் ஏற்ற நட்சத்திரம் இது. புது ஆபரணம் வாங்கி அணிதல் புதுமனை புகுதல் ஆகிய இரண்டையும் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். பயிர் வேலைகளை தொடங்கவும் விதை விதைக்கவும் உகந்த உடு இது. இந்த நட்சத்திரத்தில் சிற்பக்கலை பயில தொடங்கினால் யாத்திரை தொடங்கினால் சிரமமின்றி நிறைவேறும். அஸ்த நட்சத்திர பெயர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் பூசா நா டா. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயர்களுடையவர்கள் அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். புருஷோத்தமன் ஷண்முகம் என்பவை. இதில் பிறந்தவருக்கு ஆதியில் சந்திர திசை 10 ஹஸ்தம் ஜமீன் என்ற வசனப்படி இந்த நட்சத்திரத்தை ஏப்ரல் மாதத்தில் இரவு சுமார் 12 மணி அளவில் விண்ணில் காணலாம். உள்ளங்கையிலும் விரங்கலிலும் சேர்ந்து போல 5 ஏணி புள்ளிகள் காணப்படும். வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் ஆஸ்ட்ரோ. நன்றி. வணக்கம்.